விதைக்கிறதுக்கு ஒரு கான்செப்டை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ வெர்ஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி 100 டிகிரி பாய்லிங் பாயிண்ட்டில் நம்ம முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அது கொதிச்சு முடித்த உடனே அது ஒரு 80 டிகிரிஸ் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அகத்திக்கீரை விதையை நம்ம உள்ளே இது மாதிரி போட்டுடுறோம். நம்ம போட்டுட்டு அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் நம்ம வைக்கணும், அதிக நேரம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கெடுத்துனதுக்கப்புறம் தண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆறின உடனே வேறு ஒரு தண்ணியை நம்ம பச்சை தண்ணியை மாற்றி 12 மணி நேரம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கடுத்தது 2வது நாள் அன்றைக்கி ஒரு ஈர துணியில் அந்த அகத்திக்கீரை விதையை நம்ம போட்டு ஒரு ஈர துணியில் இந்த மாதிரி நம்ம போட்டு அதை சுற்றி வச்சிடணும். ஒரு கர்ச்சீஃபில் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 12 ஹவர்ஸ் வைக்கணும். 24 ஹவர்ஸ் வச்சாலும் பரவாயில்ல, இந்த திருப்பி நம்ம மண்ணுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி. அகத்திக்கீரையோட மேல் தோல் வந்து ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸு, அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம விதைக்கிறதுக்கு முற்படுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விதை வந்து கொஞ்சம் தான் ஜெர்மினேட் ஆகிருக்கு நமக்கு. இது ஒரு 2வது விதை. இது கிட்டத்தட்ட ஒரு 72 ஹவர்ஸு இது நல்லாவே ஜெர்மினேட் ஆகிருக்கு. இப்போ ரெடி ஃபார் பிளான்டிங். இதுவும் இன்னொரு விதை, அதுவும் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த 3 விதையில் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வந்திருக்கு. இப்படி வரும்போது நமக்கு நம்ம ஓரளவுக்கு ரொம்ப ஈரத்தன்மை இல்லாத ஒரு சின்ன பேப்பர் பேக்லேயோ அதை கடத்தி அதுக்கப்புறம் நம்ம வளர்த்தோன்னா அகத்திக்கீரை நல்லா சூப்பராக வளரும். தேங்க்யூ.